ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் வீடியோக்களை வந்து நம்ம எப்படி எந்த ஏப்பும் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் ஃபேஸ்புக் வீடியோக்களை வந்து நாங்கள் எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின் சொல்லியும் இன்றைக்கு நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிவை கருவாக்குவோம் அனுபவத்தால் உருவாக்குவோம் இது நம்மளோட சேனல் ராஹி டீச் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இந்த முதலாவது வீடியோ வைக்கிது இந்த வீடியோவை வந்து நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் இந்த யூடியூப் அப்ளையை நாங்கள் இருக்கக்கூடாது கூகுள் க்ரோமுக்குள்ளே போகணும் கூகுள் க்ரோமில் போயிட்டு நாங்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் யூடியூப் டாட் காம் அடிக்கணும் ஓகே யூடியூப் டாட் காமில் அடித்தோடனே யூடியூபுக்கான வெப்சைட் நமக்கு வந்துடும் அந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் அந்த வீடியோவை தேடினா அல்லது நீங்கள் உங்களோட ஆப்பில் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் க்ரோமில் அந்த வீடியோ முன்னுக்கி உங்களுக்கு வந்து விழும் ஸோ அந்த வீடியோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மேலே பாருங்கள் அட்ரெஸ் பார் வரும் இந்த அட்ரெஸ் பார் வந்து யூடியூப் ஆப்பில் இருக்காது அதனால தான் நாங்கள் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறோம் ஸோ மேலே பாருங்கள் அந்த யூடியூப் டாட் காம் வாட்ச் அப்படின்லாம் இருக்கும் ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள் எடிட் வரும் அந்த எடிட் மக்க கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டபுள்யூ அப்படி டாட் யூடியூப் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரெஸ் பார்லிக்கும் அதில் அந்த வைக்கு முன்னால் நாங்கள் கிளிக் பண்ணி அதுக்கு முன்னால் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு எஸ் எஸ்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை எஸ்ஸை நாங்கள் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் அதை யூடியூப் வீடியோக்கான டவுன்லோட் சிஸ்டம் வந்துடும் ஸோ அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கு பாருங்கள் எம்பி ஃபோர் செவன் டுவெண்ட்டி அதாவது ஹெச்டி அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டியில் நாங்கள் டவுன்லோட் பண்ணி சொன்னால் வேண்டிய மாதிரி மோண்ட் இருக்குது அதிலே போய் நாங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இப்போ நான் பாருங்கள் செவன் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கிறேன் ஸோ டவுன்லோட் க்ளிக் பண்ணிட்டு சொன்னால் அது டவுன்லோட் ஆகி நம்மளோட கேலரிக்கு வந்துடும் பாருங்க அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகி முடியுது ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் மேலே பாருங்கள் ஸ்டோரேஜில் வந்திருக்கிற அந்த வீடியோ ப்ளே பேக் டூ அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அது கீழே காட்டும் ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளோட ஃபோனுக்கு இப்போ வந்துட்டு நீங்களும் யூடியூப் வீடியோவை இதை மாதிரி ஈஸியாக டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய நமக்கு விரும்பக்கூடிய வீடியோஸை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன ஆப் ஒன்று நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும் அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட் வீடியோ டவுன்லோடர் இந்த காட்டுறேன் பாருங்கள் ரைட் அந்த ஃபாஸ்ட் வீடியோ டவுன்லோடர் ஆப்பை வந்து நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஃபாஸ்ட் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் பாருங்கள் நான் ஏற்கனவே சேர்ச் பண்ணி வைக்கிறதால ஃபாஸ்ட் வீடியோ டவுன்லோடு ஆட்டோமேட்டிக்காக அதில் வருது ஸோ நீங்களும் நான் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கொடுங்க நான் டைப் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே பாருங்கள் மூணாவது இடத்துலையே அந்த ஆப் வருது அந்த எப்போ லொகோவையும் பார்த்துக்கோங்க அந்த எப் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறதாலே இன்ஸ்டால் வரல உங்களுக்கு இன்ஸ்டால் வரும் ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த எப் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் ஸோ இந்த எப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் அப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க நிறையா வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க ஸோ அந்த மாதிரியான வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய வீடியோ வந்து இங்கே இருக்குது இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் ஸோ அவர் பேசக்கூடிய வீடியோ அதை நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இந்த மாதிரி வீடியோவை வந்து உங்களுக்கு விருப்பமான வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா அந்த ஃபேஸ்புக் ப்ரௌசர் ஆப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரௌசர் ஆப்புக்குள்ளே போய்த்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ண சொன்னால் நீங்கள் ஷேர் பண்ண வீடியோ காட்டும் ஸோ எதுவுமே எதுவுமே நாங்கள் செய்ய தேவையில்லை அதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அதில் ப்ளே பட்டன் நீக்கும் அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டவுன்லோட்னு கேட்கும் டவுன்லோட் பண்ணீங்க சொன்னால் அந்த வீடியோ உங்களோடய கேலரிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் உங்களோடய ஃபோனுக்கு நீங்கள் அதை வந்துடும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஃபேஸ்புக் ஒஃபிஷியல் ஆப் தேவையில்லை இந்த ஆப்பே எனக்கு போதும் இதிலேயே நான் ப்ரௌஸ் பண்ணி நான் ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னால் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணது இன்னுமே ஈஸியாக இருக்கும் என்ன சொன்னால் இதில் வரக்கூடிய வீடியோவெல்லாம் நீங்கள் அந்த ப்ளே பட்டன் வரும்போது ப்ளே பட்டனை வந்து நீங்கள் click பண்ண click பண்ண videos உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை ரொம்ப ஈஸியாக ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துது அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் தருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒன்றுமே செய்ய தேவையில்லை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கடையில் ஷேர் பண்ணுங்கள் பை பாய்